உலகெங்கிலும் உள்ள எனது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், உங்கள் அனைவருக்கும் உங்களது விகேஆரின் அன்பு வணக்கங்கள். நமது புரட்சி தலைவர் பொன்மணச்சம்பல் மக்கள் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய சாதனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் மாதிரி ஒரு விருந்தோம்பலுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் யாரை சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய விருந்தோம்பல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை புரட்சி தலைவர் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ணுறாங்க. அதாவது தனிப்பட்ட ஒரு உணவு பண்ணுவாங்க இல்லையா, வீட்டில் சில நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 12 மணி வாக்கில் புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்ருக்காரு. அப்போ முதலமைச்சராக இருக்கார். திடீர்னு ஒரு கோட்டையில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் போகுது. 12 ஆளுக்கு ஃபோன் போகுது. இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் வந்து உங்களை வந்து 1:30 to 2 ரெண்டு வரைக்கும் சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் தயவு செஞ்சு 1:30 to 2 நீங்கள் வந்து முதலமைச்சரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது கோட்டையில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு. உடனே அவர் யோசிக்கிறாரு, என்னென்னு தெரில, சரி சாக்குன்னு கிளம்பி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கிளம்பி வர்றாரு. கரெக்டாக 1:30 இது வாக்கில் அவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துடுறாரு, தோட்டத்துக்கு வந்துடுறாரு. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடனே புரட்சி வந்து வராரு, உள்ளே வந்து ரிசீவ் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. உடனே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கார் கோட்டையில். இல்லை இல்லை வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அவர் வந்து என்ன விஷயத்துக்காக கூப்பிட்ருக்கீங்க ஐயான்னு கூப்பிட்டுருக்கும் போது, இல்லை உங்களை வந்து சாப்பிட்றதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னா, என்ன சொல்கிறீங்கபோது அப்படி சொல்லியிருக்காரு தலைவர். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த டிஷ் அவர் வீட்டில் பண்ணியிருக்காங்க, தலைவர் வீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் மெனு. இந்த மெனு வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காரு. அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி அந்த ஐஏஎஸ் அவர் சாப்பிட்ருக்காரு. இதை தலைவர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். 6 மாதம் கழிச்சு அதே டிஷ்ஷை வந்து தலைவர் வீட்டில் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 2 தடவை நம்ம தான் பண்ணுவாங்க போல இருக்கதை. அப்போ வந்து தலைவருக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு, இவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் இந்த பர்டிகுலர் ஐட்டத்தை, அதனால் அவரை கண்டிப்பாக கூப்பிடுன்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுருந்து அதை வந்து அவரை உடனடியாக கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. உங்களை அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே டிஷ்ஷை நாங்கள் பண்ணோம், அது பாதோட தான் பண்ணுவோம், அன்றைக்கி நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க, அதை நான் கவனித்தேன், அதனால தான் இங்கே ஞாபகம் வந்தது எனக்கு, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், இது எப்போ ஒருத்தர் தான் பண்ணுவோம், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பிடலாம் சொல்லி போய்ட்டு சாப்பிட வச்சாராம். அதாவது யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் வச்சுருந்து அந்த டிஷ்ஷை அவருக்கு பிடிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திருப்பியும் அவரையே கூப்பிட்டு 6 மாதம் கழிச்சு கூப்பிட்டு அதே டிஷ்ஷை அவருக்கு பரிமாறுறாருன்னா, இது மாதிரி யாராவது நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்க முடியுமா? அதனால தான் புரட்சி தலைவர் வந்து தெய்வமாக இருக்கார். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.